ஒரு அற்புதம் செய்தான் இறைவன். இந்த உடம்பாகிய சடத்தையும் உயிராகிய சித்தையும் ஒன்றாக ஒட்ட வேண்டும் என்று நினைத்தான். திரும்பவும் சொல்லுகிறேன், உடம்பாகிய சடத்தையும் உயிராகிய சித்தையும் ஒன்றாக ஒட்டினால்தான், அதுக்கு ஒரு பசை தேவை, ஒட்டினால்தான் இந்த உடம்பின் அதிர்வு உயிரின் அதிர்வாக ஆகும். என்ன பசை கொண்டு ஒட்டுவது என்று நினைத்த இறைவன் அற்புதமான ஒரு வேலை செய்தான். வாக்கு என்ற ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கொண்டான். தத்துவத்திலே அதை ஒரு பகுதியாக சொல்வார்கள், வாக்கு என்ற ஒன்று. நாங்கள் எல்லாம் பேசுகிறோமே அந்த வாக்கு, இந்த வாக்கை உடம்பும் உயிரும் கூடிய இந்த உருவத்திலே எங்கே வைப்பது என்று நினைத்தான். முக்கியமான விஷயத்தை முக்கியமான இடத்திலே வைக்க வேண்டும். உடம்பிலே மிக முக்கியமான இடம் எதுவென்று கேட்டால் மூலாதாரம் என்று நமக்குள்ளே ஒரு இடம் உண்டு. அது எங்கே என்று கேட்டால் உடம்பை நேராக அறுத்தால் எங்கே வந்து அறுத்து முடியுமோ அந்த இடம் மூலாதாரம். இதுக்கு மேல எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அந்த மூலாதாரத்திலே இந்த வாக்கை கொண்டு வந்து வைத்தான். அங்கே இந்த வாக்கு என்றது நாங்கள் ஒலி என்கிறோமே, சவுண்ட் என்கிறோமே, அதுதான். ஆனால் மூலாதாரத்திலே அந்த வாக்கு சவுண்டாக இல்லை, லைட்டாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. மூலாதாரத்திலே வச்சுட்டு அவன் விட்டுட்டான். மூலாதாரத்திலே அந்த சவுண்டுக்கு சூக்குமை வாக்கு என்று பெயர். என்ன, ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த விஷயம் முடிக்கப் போகிறேன். உங்களை பயப்படுத்தாமல் இருப்பதற்காக இந்த உபசர்க்கங்கள். மூலாதாரத்திலே கொண்டு வந்து இந்த வாக்கை வைத்தான். அந்த வாக்குக்கு சூக்குமை என்று பெயர். அது சப்தமாக இருக்காது, ஒளி வடிவமாக இருக்கும். நம் சைவம் கொடுத்த விஷயங்கள் இன்றைக்கு எத்தனையோ ஆராயத்தக்கவை இருக்கின்றன. நாம் படிப்பதில்லை, அதனாலே அதை உலகத்திற்கு கொடுப்பதில்லை. இங்க பாருங்க, சவுண்டை செறிவூட்டி கொண்டே போனால் அது லைட்டாக மாறும் என்பது ஒரு ஒரு உண்மை, நம் சைவம் சொல்லுகிற உண்மை. ஓசையை செறிவூட்டினால் அது ஒளியாக மாறும். அந்த ஒளியை கொண்டு வந்து மூலாதாரத்திலே வைத்தான். வைத்த உடனே என்ன ஆயிற்று, அந்த மூலாதாரத்திலே இருந்த அந்த ஒளிவடியான சத்தம் மெல்ல மெல்ல மேலெழுந்து வந்தது. அப்படி மேலெழுந்து வருகிற பொழுது ஒவ்வொரு இடத்திலே அதற்கு ஒவ்வொரு பெயர். தொப்புள் அடிக்க வருகிற பொழுது அதை பைசந்தி வாக்கு என்றார்கள். மார்புக்கு வருகிற பொழுது மத்திமை வாக்கு என்றார்கள். தொண்டைக்கு வருகிற பொழுது வைகரி வாக்கு, வெளியிலே அது வடிவமாக வருகிற பொழுது தூள வைகரி வாக்கு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நான் பேசுகிறேனே இந்த சத்தம், இது தூள வைகரி என்கின்ற வாக்கினுடைய வடிவம். எப்பொழுது இந்த வாக்கு மேலேறத் தொடங்கியதோ மாசுபடத் தொடங்கியது. இங்கே இருக்கிற பொழுது அது ஒளி வடிவாக இருந்தது, மேலே வந்தது. அங்கே வந்த பொழுது அதற்குள்ளே அச்சரங்கள் கலந்தன, வெளிப்படாமல் கலந்தன. மார்புக்கு வந்தது, மார்புக்கு வந்த உடனே அச்சரங்கள் பிரிய தொடங்கின. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், அச்சரங்கள் நம் மார்பு இடத்திலே தான் பிரிகின்றன. அம்மா அச்சரங்கள் சொல் என்று ஒருவனை கேட்கிறேன், அவன் ஆனா இம்மண்ணா மாவண்ணா என்கிறான். சத்தம் போட்டு சொல்லாதே, மனதுக்குள்ளே சொல் என்கிறேன். அப்படி சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், மன நெஞ்சு வரையும் அவனுக்கு அந்த ஆனா இம்மண்ணா மாவண்ணா என்கின்ற ஓசை வருகிறது. அதுதான் மத்திமை வாக்கு. நான் எப்பவும் சொல்கிறேன், மந்திரங்களை அந்தனர்கள் சப்தப்படுத்தி வெளியிலே சொல்வதை விட உள்ளிறக்கி கொண்டே போனால் அந்த மந்திரங்களுக்கு சக்தி அதிகம். அந்த மந்திரங்களுக்கு சக்தி அதிகம். நாம் நினைப்போம் நெஞ்சு வரைக்கும் அதை அச்சரங்கள் இல்லாமல், சப்தம் இல்லாமல் அச்சரங்களாக சொல்லலாம் என்று நம்மில் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அதற்கு கீழும் சொல்லலாம். அதாவது ஓசை வடிவே இல்லாமல் மந்திரங்களை உச்சரிக்க முடியும். அதற்கு அசவா மந்திரம் என்று பெயர். ஓசை வடிவில்லாமலே மந்திரங்களை கீழிறக்கி இறக்கி பைசந்தி வரை சூக்குமை வரை மந்திரம் சொல்லலாம். இப்போ இந்த வாக்குகள் மேலேறி வந்த உடனே உடம்பும் உயிரும் ஒட்டி கொண்டன. உடம்பு அனுபவங்கள் எல்லாம் உயிர் அனுபவங்களாக மாறின. உலகத்துக்குள்ளே நாம் சிக்குண்டோம். பல பிறவிகள் பிறந்து 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 அனுபவம் பெற்ற உடனே என்னாயிற்று என்று கேட்டால், நான் இந்த வாக்கினாலே ஒட்டுப்பட்டு மாயைக்குள்ளே இருக்கிறேன் என்று ஆன்மா தெரிந்து கொண்டது. தெரிந்து கொண்ட உடனே வாக்கை பழையபடி அது உள்ளிழுக்க தொடங்கியது. பேசிய வாக்கு நின்றது.